Hi friends, welcome to Rasichu Rusichu Sapida. In the video, we will see the recipe wheat coconut cake. In the cake, we will cut it healthy. We will use wheat, sugar, brown sugar. So, this cake is a very healthy cake. How do we do this in the video? We will add 3 cup brown sugar. That is 2 cups of water. Dry roast பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இத எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு பல்ஸ் மோட்ல அரைச்சு எடுத்துக்கலாம் அடுத்து அதோட 1/2 கப் வெண்ணெய் 1/2 கப் பால் அதையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம் இத ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு இதையும் ஒரு சுத்தி சுத்தி எடுத்து வச்சிக்கலாம் இது என்ன தெரி தெரியா இருக்குன்னு நினைக்க வேணாம் வெண்ணெயோட இருக்கதனால அப்படி இருக்கு நம்ம blend பண்ணும்போது கரெக்டா இருக்கும். இப்ப 1/2 கப் கோதுமை மாவு நான் இதோட ஆட் பண்றேன். அடுத்து 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நம்ம விஸ்கால நல்லாவே இத blend பண்ணி கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்திரலாம். Consistency correct வராத பட்சத்துல நீங்க வந்து 1/2 கப் பால் கொஞ்சம் கொஞ்சமா அதோட ஆட் பண்ணி கலந்துட்டே இருங்க கரெக்டா இருக்கும் 1/2 கப் பால் ஆட் பண்ணா கரெக்டா இருக்கும் சோ 1/2 கப் பால் கலந்துட்டே பார்த்து கன்சிஸ்டன்சிக்கு ஏத்தாப்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கலந்துக்கோங்க இப்ப கலந்தாச்சு நல்ல கன்சிஸ்டன்சி வந்திருச்சு படுத்து கேக் டின்னை கிரீஸ் பண்ணனும் அதுக்கு டின்ல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு ஃபுல்லா கேக் அந்த டின் ஃபுல்லா எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அந்த டின் ஃபுல்லாவே எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் ஆனாதான் கேக் உங்களுக்கு எடுக்க நல்லா ஈஸியா வரும் சோ ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கு மேல கோதுமை மாவையே ஃபுல்லா டஸ்ட் பண்ணுங்க அந்த கேக்கோட டின்னோட ஒரு லேயர் வர அளவுக்கு பார்க்க உங்களுக்கு ஒரு லேயரா இருக்கும் அந்த கேக் டின் அளவுக்கு அப்படியே ஒரு லேயர் வர அளவுக்கு அந்த மாவை ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே கோட் பண்ணி எடுத்து வச்சிட்டீங்கனா உங்களுக்கு கேக் அப்படியே ஃபிளிப் பண்ணும்போது பெர்ஃபெக்ட்டா வரும் எங்கேயும் ஒட்டாது பிஞ்சு போகாது கேக் அதுக்காக தான் நம்ம இவ்வளவு நல்லா கிரீஸ் பண்ண வேண்டியது இருக்கு நல்லா கிரீஸ் பண்ணீங்கனா கேக் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் டின்ன நல்லா கிரீஸ் பண்ணியாச்சு பாருங்க ஃபுல்லாவே நல்லா மாவு போட்டு டஸ்ட் பண்ணி கிரீஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டரை அந்த பேன்ல ஊத்திட்டு பேனை ஒரு டேப் பண்ணிடலாம் எதுக்காகனா அந்த ஏர் பபிள்ஸ்லாம் அதுல இருக்கும் அந்த ஏர் பபிள்ஸ் இருந்தா கரெக்டாக மாவு கேக் வெந்து ப்ளஃபியாக வராது ஸோ அதுக்காக நல்லா டேப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த ஏர் பபிள்ஸ்லாம் போயிடும் அடுத்து இப்போ நான் கடாயில் தான் கேக் பண்ண போகிறேன் கடாயை ப்ரீஹீட் பண்ணணும் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் அது மேலே ஒரு ஸ்டாண்ட் போட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணுங்கள் 5லேருந்து 10 நிமிஷம் வரையுமே பண்ணலாம் பண்ணால் தான் நல்லா கேக் ஈஸியாக சீக்கிரமே பேக் ஆகும் இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்னை தூக்கி அதில் வச்சுட்டு ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணணும் எந்த பக்கத்துலேருந்தும் காற்று வெளியே வரக்கூடாது அதுக்காக தான் நான் இப்போ 2 பிளேட் வச்சு மூடியிருக்கேன் மூடி மேலே அது கிரிப்பாக இருக்கணுன்றதுக்காக ஒரு கல்லையும் தூக்கி அது மேலே வச்சுருக்கேன் இந்த மாதிரி வைங்க இல்லை உங்கள் மூடி ப்ராப்பராக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படியே வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணணும் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ ஒரு நைஃபால் குத்தி பாருங்கள் எங்கேயுமே ஒட்டாமல் வந்தால் உங்கள் கேக் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு லைட்டாக எங்கேயாவது ஒட்டுற மாதிரி இருந்தால் திரும்ப ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க கேக்கை வெளியே எடுத்து வச்சு கம்ப்ளீட்டாக நல்லா ஆறணும் அதோட நல்லா சில்லுன்னு ஆற அளவுக்கு ஆற வச்சுருங்க ஆற வச்சதுக்கப்புறம் நல்லா ஆறினதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு தட்டில் ஃப்ளிப் பண்ணிங்கன்னா கேக் பர்ஃபெக்டாக விழும் பாருங்கள்
எங்கேயுமே ஒரு கட் ஆகலை, அப்படியே இருக்கு, பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. இப்போ நான் அதை கட் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது ரொம்ப ஹெல்தியும் கூட. நான் இன்றைக்கி இதில் கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை இதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவருக்கு கூட நான் ஏலக்காய் தான் ஆட் பண்ணியிருக்கேன், வெண்ணிலா எசன்ஸ் அதுவும் ஆட் பண்ணல. இது சிம்பிளாக வீட்டிலேயே வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம எல்லாருமே செய்யலாம். இது ரொம்ப ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும், கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்தியும் கூட. இதே மாதிரி உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.